வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் யோக வித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற விஷயம் வந்துட்டு திருமணமாகி ஒரு 4-5 வருடங்கள் கழித்த பிறகு தான் டாக்டர் வந்து அணுகக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. ஆனால் பெண்களுக்கான கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்ன்றது அவங்க பூப்படைந்த காலத்துலேருந்து அவங்க மெனோபாஸ் வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்தது தான் இருக்குது. இப்போ இருக்க தாய்மார்கள் கூட கொஞ்சம் வந்துட்டு பீரியட்ஸ் இரெகுலராட்டியாக இருக்குன்றத நம்ம கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. டாக்டர்ஸ் கிட்ட கூட்டு போகிறாங்க. முன்னொரு காலத்தில் ஓகே குழந்தை கல்யாணமானால் சரியாயிடும் அப்படின்ற ஒரு மனப்போக்கு தான் இருந்துச்சு. இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்ன்றது வந்துட்டு இரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, ஃபைப்ராய்ட்ஸ், ஒரு சிலருக்கு சாக்லேட் செஸ்ட், நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரியும் பிரச்சனைகள் மாறுபட்டுட்டே வருது. இதற்கான தீர்வுகள் இயற்கை முறையில் நம்ம கியூர் பண்ண முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பூ பெய்தற காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 12 இயர்ஸில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கி வந்து 8 வயது 9 வயதுலேயே வந்து சீக்கிரமாக வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது சீக்கிரமாகவே மெனோபாஸ் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து பிறந்த உடனே எவ்வளோ முட்டைகள்னு சொல்லி லெஃப்ட் ஓவரியில் பாதி ரைட் ஓவரியில் பாதி இருக்கும். அது ஒரு ஒரு மாதமும் வந்து வளர்ந்துக்கிட்டு அந்த முட்டையை வந்து வெடித்து வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டோர் ஹவுஸில் எக் வந்து தீந்து போகும்போது மெனோபாஸ் வரும். அப்போது எவ்வளோ ஏர்லியாக அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஏர்லியாக அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் வந்து அட்டைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த காலத்தில் 10 குழந்தைங்க 20 குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீட்லேயுமே வந்து நிறைய குழந்தைகள் இருக்கும் ஜென்ரேஷன்ஸ். பட் இந்த ஜென்ரேஷனில் 1 or 2 குழந்தை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு 8th கன்னியாக மாறிடுச்சு. ஸோ அப்படி ஒரு பெண் வந்து தொடர்ந்து ப்ரெக்னென்சி ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா முட்டை வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த காலத்து பெண்களுக்கு 50-55 வயசில் தான் மெனோபாஸே வந்தது. ஏன்னா இப்போ ப்ரெக்னென்சி டைமில் முட்டை வெடிச்சு வெடிச்சு வெளியே வராது. அப்போது ஏன்னா பீரியட்ஸ் வரவே இல்லை, வராது இல்லை. இப்போ ஒரு 10 மாதம் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த 9-10 மாதத்துக்கு அவங்களுக்கு முட்டை வளர்ந்து வெடித்து வெளியே வராது. அந்த நிலையில் முட்டைகள் வந்து சேகரிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது மெனோபாஸ் வந்து ரொம்ப டிலேடாக இருக்குது. பட் இந்த ஜென்ரேஷனில் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது அப்படிங்கும்போது மெனோபாஸ் ரொம்ப ஏர்லியாகவே வருது. 40-45 வயசுலேயே கூட சீக்கிரமாக மெனோபாஸ் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இதுலேயும் வந்து குறிப்பாக இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஐஓஏ ஐவிஎஃப் போன்ற டெக்னாலஜியில் ஊசி போட்டு முட்டைகள் வந்து வெடித்து வெளியே வர வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் 1 மாதம் 100 முட்டை தான் வளர்ந்து ஒரு முட்டை வெடித்து வெளியே வர இடத்துல கிட்டத்தட்ட 1000-கணக்கான முட்டைகள் வந்து அந்த ஊசிகள் வந்து வெளியேற்றுது. அப்படி இருக்கும்போது சீக்கிரமாக மெனோபாஸ் வந்து முட்டைகள் வந்து தீர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளில் 35 வயசுக்கு மேலே கூட எக்கு ஸ்டாக் இல்லாமல் வேறு ஒரு டோனார் எக்கு போய் டிபெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் அவசியங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனில் ஏர்லி மெனோபாஸ் ஆகட்டும், ஏர்லி பியூபர்ட்டி ஆகட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக பார்க்குறோம். இதில் ஏன் ஏர்லி பியூபர்ட்டி சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது. இப்போது நம்ம பால் நல்லதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து பால் நிறைய கொடுக்குறோம். நீ எதுவுமே சாப்பிடலாம் பரவாயில்ல, அந்த பாலையாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இருக்கிறதுல மாடு நிறைய பால் வந்து சிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போடக்கூடிய ஹார்மோனல் ஸ்டெராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலில் கலந்து நமக்கு உள்ள இன்டைரக்டாக போகும்போது பெண்களுக்கு பிரச்சனைகள் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், நிறைய சீஸு, பர்கர், பிஸா அந்த மாதிரி சாப்பிடும்போது, நிறைய ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அதனால் வந்து பெண்களுக்கு சீக்கிரமாகவே ஏஜன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுது. ஓகே ஃபைன். நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பெண்கள் கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசிட்டுருக்கோம். அதை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பூப்படையதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு கொஞ்சம் இயற்கையான கொஞ்சம் ஹெல்த்தியான உணவுகளை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் அவங்க குழந்தைங்க இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ஒரு அலட்சிய போக்கு வந்துட்டாலும் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ண காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஷைனிங் ஆகணும் பொண்ணு, இன்னும் கொஞ்சம் லீனாக இருக்கா, புஷ்டி ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய உணவுகள், குறிப்பாக அந்த வயசுக்கு வந்து ஒரு 15 நாட்கள் சொந்தக்காரங்கள வந்து எல்லாருமே வந்து உணவு முறைகள் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட உணவு முறைகள் கொடுக்கும் போதே ஹெல்தியா என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் பெண்களுக்கு? அடுத்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் லெவல் மெயின்டைன் ஆகணும். இப்போது நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்றதில்ல, என் பொண்ணு கீரை சாப்பிட மாட்டான்னு சொல்லி பெருமையாக கூட சொல்லிப்பாங்க. அதை வந்து ஒரு அலட்சியமாக வச்சு நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் உருளைக்கிழங்காக வச்சு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா காரணம் அது ஈஸியாக செய்யலாம், என் பொண்ணு அதான் விரும்பி சாப்பிடுவா, ருசியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வேலை ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. பட் உண்மையாக பார்த்தா ஹீமோக்ளோபின் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும்னா நிறைய கீரைகள், காய்கறிகள், பழங்கள்,
அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து எடுக்கும்போது தான் ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதில் குறிப்பாக வந்து ஹீமோக்ளோபின்னா ஹீம்னா அயன், குளோபின்னா ப்ரோட்டீன். ஸோ இரும்பு சத்து புரத சத்து கம்பைண்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இரும்பு சத்து கீரையில் இருக்குன்னா கூட வந்து முட்டையோ அல்லது பருப்போ சேர்த்து கொடுக்கும்போது இதில் இருக்கிற அயன் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் சேர்ந்து அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் அல்லது அத்திப்பழம் சாப்பிட்றாங்கன்னா கூட வந்து மில்க் சாப்பிடணும். இதில் இருக்கிற அயன் மில்க்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் மில்க்காக எடுக்கிறது நல்லது. அடுத்து ஒயிட் சுகர் டோட்டலாக கட் பண்ணணும். பனங்கல்கண்டு, கருப்பட்டி, பனவெல்லம் இதிலெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரை பாக எடுத்து நம்ம இரும்பு கொப்பரையில் வந்து ஹீட் பண்ணும்போது அந்த இரும்பு சத்து சேர்த்து அடங்கிறதுனால அதுலேயே வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்திங்கன்னா அதில் போடக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து டீஜெனரேஷன் ஆஃப் த போன்ஸ், எலும்பு வந்து தேய்மானத்தை ஏற்படுத்தும் போது பெண்களுக்கு பூப்பு சுழற்சி காலகட்டத்தில் ரொம்ப இடுப்பு வலி, லோவர் பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து வருவதற்கான காரணம் ஒயிட் சுகர் எடுக்கிறதுனால தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து கருப்பு எள்ளுருண்டை, பனவெல்லம், அதுக்கப்புறம் கருப்பட்டினால் செஞ்ச ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி பாருங்கள் அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப மாடர்னான சாக்லேட்ஸ் தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸோ ஹெல்த்தியான ஒரு விஷயத்தையும் வந்து பெண்களுக்கு கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அழிவுக்கான பாதையை நம்ம தேடி போயிட்டுருக்கோன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மாறி திருப்பியோ அந்த காலத்தில் நம்ம என்னென்னலாம் சாப்பிட்டோமோ, உளுந்து களி, கருப்பட்டி நல்லெண்ணெய் கொடுக்குறது, நாட்டுக்கோழி முட்டை, கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரும்போது கர்ப்பப்பைக்கு தேவையான பசைகளும் கர்ப்பையுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜனும் வந்து கருப்பையில் நிறைந்திருக்கு. ப்ளஸ் கால்சியம் வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உளுந்து களி, கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா அயன்கிற நிறைய நிறைஞ்சிருக்கும் போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பையுடைய வளர்ச்சிக்கும் சரி அந்த பெல்விக் போன்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கும் சரி கொடுக்கும்போது பெண்களுக்கு பூப்பு சுழற்சி டைமில் ரெகுலராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஈஸியாக எதிர்கொள்கிற அளவுக்கு இடுப்பு எலும்புகள் வந்து வலுப்பெறும் போது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் தர்ஷினி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் வாழப்பாடியிலிருந்து, சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து பண்றேன் மேடம். ஓகே, ஃபைன்மா. உங்களோட வயசு? என்னோட வயசு 13. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வெயிட் அதிகமா இருக்கு. ஓகே, எவ்வளவு வெயிட் இருக்கீங்கம்மா? 65 கிலோங்க மேடம். ஓகே, ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்களா? ஆம், பண்ணிட்டேங்க மேடம். ஓகே, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? இல்லைங்க மேடம், பீரியட்ஸ் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கு. ஓகே, செக் பண்ணி பார்க்கும்போது தைராய்டில் அல்லது உங்களோட கர்ப்பப்பையில் எதுவும் சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாங்க மேடம், நீர்க்கட்டி இருக்குது ஆனால் தைராய்டெலாம் இல்லை. ஓகே, பிசிஓஎஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது வெயிட் அதிகமாகும். நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ அதிகமாகும். காரணம் வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் அல்லது நீர்க்கட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் அந்தந்த மாதவிடலை சுத்தமாக வெளியே வராமல் உள்ளேயே ஸ்டோர் ஆகிட்டு நிறைய ஹார்மோன்ஸை வந்து அதிகப்படுத்தும். அப்போது வளர்ந்த முட்டைகள் வந்து எப்போவுமே ஈஸ்ட்ரஜனை வந்து மாதம் ஃபுல்லாகவே அதிகப்படுத்தும் போது மூளையிலேருந்து லுட்டனைசிங் ஹார்மோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த எக்ஸஸ் எல்ஹெச் வந்து நம்ம பேன்க்ரியாஸ்லேருந்து சுரக்கிற எல்லா இன்சுலினையும் எடுத்து பைன் பண்ணி ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டரோன் அதிகப்படுத்தும். ஸோ ஒரு சைடு வந்து இங்கே இன்சுலின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அவங்களோட சக்கரை சத்து வந்து ரத்தத்தில் கலந்து எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எப்படி இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக ரொம்ப டயர்ட் ஆகிறாங்களோ அதே மாதிரி பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கும் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்க்கு வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் உடனே உடனே பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பிசிஓஎஸ் பேஷண்ட்க்கும் ஜாஸ்தியாக பசிக்கும் போது ஸ்வீட்ஸு அல்லது வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வெயிட் போட்டே இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும்போது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு ப்ராப்பராக எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகாது ஃபேட்டோ அல்லது வெயிட்டோ. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சிஸ்டம் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 13 வயசு தான் ஆகுது, இப்போதைக்கு எனக்கு பீரியடே வரலனாலும் பரவாயில்ல, ஸோ எனக்கு மேரேஜ் வரைக்கும் நான் எப்படி இருந்துட்டு போகிறேன் அப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அலட்சியமாக விடுறவங்களும் இருக்காங்க. ஒரு சில நான் அட்டை மாத்திரை போடுறேன், 5 மாத்திரை, 12 மாத்திரை, 21 மாத்திரை, இந்த மாதிரி ஸ்டெராய்ட் ஹார்மோன்ஸ் போட்டு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்லேயே எனக்கு பீரியட் வந்துச்சுனாவே எனக்கு திருப்தின்னு நினச்சிடறாங்க. ஸோ பட் இது ரெண்டுமே வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா அந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து கர்ப்பிணி உள்சோர் மட்டும் வளர்ந்து வளர்ந்து கரைஞ்சி வெளியே வரும். முட்டை வளர்ச்சி இல்லாத தருணத்தில் நமக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை நிற்காமல் அந்த முட்டை வளர்ச்சிக்கான மாத்திரைகளும் ஊசிகளும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே போல் அப்படியே விட்டுட்டாலும் அந்த நீர்க்கட்டிகள்னால அவங்களுக்கு வந்து மார்பகத்தில் கட்டிகளும் மார்பக புற்றுநோய் ஆகட்டும், மார்பகத்தில் சிஸ்ட்டு, ஃபைப்ராய்டு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்களும் ஏற்படலாம். வெயிட் அதிகரிச்சிட்டே போகலாம், பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகும். அதை அந்த தடுக்க வந்து மெட்ஃபார்மின், கிளைகோஃபேஜ் போன்ற சக்கரவியாதி மாத்திரைகளை எடுத்து அப்போதைக்கு அவங்க அதை மெயின்டைன் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஸோ சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா அதை தொடர்ந்து ஒன்று மேலே ஒன்று பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து எம்பார்டன் பால்னஸ் அதாவது நிறைய முடி கொட்டுறது, தைராய்டோட அசோசியேட்டடாக இருந்தால் உச்சந்தலில் நிறைய முடி கொட்டும், பிசிஓஎஸ் மட்டும் இருந்தால் ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடும் நிறைய முடி கொட்டும், அது இல்லாமல் ஆக்னி, பிம்பிள்ஸ் வரும்,
வரும். ஸோ பிம்பிள்ஸ்க்கு நிறைய க்ரீம் போட போட அவங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், கருப்பாகுது முகம்லாம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள். காரணம், ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டரோன் அதிகரிக்கும் போது முகத்தில் கருப்பாக அங்கங்கே பேச்சஸ் வரும், கழுத்தை சுற்றி கருப்பாகும். ஸோ திக்னஸ் ஆஃப் த ஸ்கின் வந்து கழுத்தில் சுற்றியுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள். இது இல்லாமல் முகத்தில் நிறைய ரோமங்கள், மீசதாடி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அடிக்கடி த்ரெட்டிங் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை. கையில் காலில் திக்காக ஹேர் க்ரோத் இருக்கும்போது ஃப்ரீக்குவெண்ட் வேக்ஸிங் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள். ஸோ இது வந்து வெளிப்புறமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் இது இத்தனைக்கும் ஒரே காரணம் நீர் கட்டி தான். ஸோ அதை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு நிரந்தரமாக தீர்வாயிச்சு அப்படின்னா, நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் வந்து ஒரே தீர்வாக இந்த பிசிஓஎஸ் கிளியர் பண்ணுறது மூலமாக அமையும். ஸோ சேலத்துலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, சேலத்தில் எங்களோட பிரான்ச் இருக்குது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் 044-243-5222. ஓகே, நன்றி மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மகேஸ்வரி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மேடம், வீடாமங்கலம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? சொல்லுங்க சார். ஒரு 30 நாள் 40 நாள் வளரக்கூடிய முட்டைகள் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். இந்த குவாலிட்டி ஆஃப் தேக் நல்லா டெவலப் ஆகும்போது ஆன்டி மொலேரியன் ஹார்மோன்லேருந்து ஈஸ்ட்ரோஜன்லேருந்து ப்ராப்பராக சுரக்கும், அது வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஸோ ஏஎம்ஹெச் லெவல் ப்ளஸ் கர்ப்பையுடைய ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியம் திக்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இல்லை நமக்கே எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து மினிமம் 3-4 டேஸாவது இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு நாள் தான் எனக்கு பீரியட் வந்து, ரெண்டாவது நாள் ஸ்பாட்டிங்கோடு நின்றுச்சு அப்படின்னாங்கன்னா கர்ப்பையுடைய உள்சோர் ப்ராப்பராக ஹெல்த்தியாக வளர்றதில்லன்னு அர்த்தம். ஸோ இதன் மூலமாகவே நமக்கு தெரியும், தேவைப்பட்ட ஸ்கேன் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அதில் எது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் அதற்கான ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, அது ஒரு 3-6 மாதங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து மிஸ்கேரேஜ் ஆகாமல் ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியை அட்டைன் பண்ணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து கஸ்தூரி மேடம், நான் கோபிலேருந்து பேசுகிறேன். ஓகே கஸ்தூரி, இது யாருக்கான கேள்விமா? ஓகே மேடம், நான் 1.5 இயருக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருந்தேன் மேடம், எத்தனை ஹெல்த் கேர் இருக்கு? ஓகே, சென்னை வந்திருந்தீங்களா? ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 1 மந்த் ஏமா மெடிசன் சாப்பிட்டேன் மேடம், அதுக்கப்புறம் சாப்பிடலைங்க, ஒரு சுச்சுவேஷனாக தாளவாடிக்கு போயிட்டேங்க. சரி, பட் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு மேடம், நான் இப்போதான் கோபிக்கு ரிட்டர்ன் வந்திருக்கேன் ஊர்ல இருந்து. ஓகே, அந்த மெடிசனும் 1 மந்த் சாப்பிடும் போதே ஓரளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுங்க மேடம். சரிம்மா, இப்போ அந்த மெடிசன்ஸ் இருக்கு. எவ்வளோ நாள் சாப்பிடாம? 1 மந்த் சாப்பிட்டேங்க மேடம், இன்னும் இருக்குங்க மருந்து. ஓகே, எவ்வளோ நாள் கேப் விட்டீங்கன்னு கேட்குறேன்? கேப்பும் இருக்குங்க மேடம், ஒரு ஒன் இயர்ஸ் மேலே இருக்குங்க மேடம். ஒன் இயர் போன கொரோனா டைம்ல சாப்பிட்டேங்க மேடம், ஆனால் எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு, எண்டோமெட்ரியல் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். ஓகே, அப்போ நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? நம்மளோட பிரான்ச் வந்து சேலத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஈரோட்டில் பார்க்குறதுனாலும் எவ்ரி மந்த் 17th நீங்கள் ஈரோட்டில் பார்க்கலாம். நீங்க என்ன டிசைட் பண்ணிட்டீங்க? பண்ணலாம்னு இருக்கீங்க மேடம், ஆனா 8 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி பேபி இல்லையே. ஓகே, நீங்க அப்பயே ரெகுலரா எடுத்துிருந்திருக்கலாம். நீங்க லாக் டவுன் வந்தாலுமே நாங்க போஸ்டல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமா போஸ்டல்ல கூட மெடிகேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தோம். சோ தாளவாடிக்கு போய்டாங்க மேடம், கோபி இருந்து தாளம் எங்க இருந்தாலும் உங்களுக்கு நாங்க போஸ்டல் அனுப்புவோம், அது ப்ராப்ளம் இல்ல. பட் இருந்தாலும் உங்களோட ரீசன்ட் ரிப்போர்ட் எதுவும், அல்ட்ரா சவுண்ட் ஹோல் அப்டோமன் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கணவனுடைய விந்தணுக்கள் பரிசோதனை ரிப்போர்ட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க.
பார்த்துட்டு உங்களுக்கு அதற்கான மெடிக்கேஷன்ஸ் நான் போஸ்டலே அனுப்புறேன் சரிங்களா ஓகே பிரஸ்ல வர ஃபைப்ரர் அரன்ஸ்னு சொல்லி வந்திருக்கு மேடம் அது ரீசன்ட்டா வந்துச்சா மேடம் அது 1 இயர்க்கு முன்னாடி தான் வந்தது மேடம் ஓகேம்மா அதாம்மா அதாவது கர்ப்பப்பையில் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகளோ வேறு ஏதாவது கட்டிகள் இருக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் அதை தொடர்ந்து மார்பகத்தில் கட்டிகள் ஏற்படும் ஸோ அதுதான் உங்களுக்கும் இருக்குது கர்ப்பப்பை கிளென்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும் ஆகிட்டு மார்பகத்தில் இருக்கக்கூடிய கட்டிகளும் வந்து ஈஸியாக கரைஞ்சி திருப்பி ரெக்கரண்ட்டாக வராது ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அதாவது கர்ப்பப்பையை வந்து அப்படியே விட்டுட்டு வெறும் மார்பகத்தில் கட்டியிருக்கேன் ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ யூஸ்வலி அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஓவரி வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 9600000037 இன்னொரு நம்பர் 9600000038 ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த புக்லெட் பேம்ப்ளெட்ஸ் இருந்ததுன்னா லேண்ட்லைன் நம்பர் இருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வரதா இருந்தால் லேண்ட்லைன் நம்பர் 044-243-5222 இந்த நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன கௌரி மேடம் சைதாப்பேட்டை பேசுறேன் ஓகே கௌரி இது யாருக்கான கேள்விமா என்னோட டாக்டர் இருக்காங்க அவங்க வயசு 16 ஆகுது ஓகே உங்களோட கேள்வி என்னமா அவ வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டு 5 இயர்ஸ் ஆகுது அவங்க வந்து மென்சஸ் ப்ராப்ளம் வருது மேடம் ஓகேமா ஓகே ஏஜ் அட்டன் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுதுனா இப்போ என்ன வயசுமா இப்போ 16 ஆகுதுங்க ஓகே இப்போ எவ்வளவு நாளா பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கு 3 இயர்ஸ் ஆகுதுங்க 3 இயர்ஸ் ஆகுது சார் 3 இயர்ஸ் இப்போ உங்களுக்கு எவ்வளவு எத்தனை மாசத்துக்கு ஒருக்கு பீரியட்ஸ் வருது அவங்க வந்து முதல்ல ஜனவரில வந்தது அதோட ஏப்ரல்ல தான் வந்ததுங்க ஓகே பிசிஓஎஸ் இருக்குன்னு சொன்னாங்களா நீர்க்கட்டிகள் இருக்கா அதெல்லாம் எதுவும் பார்க்கல மேடம் இப்போ மறுபடியும் பீரியட்ஸ் வரவே இல்லை ஏப்ரல் 24 செக் பண்ணிக்கோங்கம்மா அலட்சியமா விட வேண்டாம் 16 வயசு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் விட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும் அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகும்போது பிளட் சுகர் அதிகமாகும் சின்ன வயசுலேயே சக்கரை டயபெட்டிஸ் வந்த மாதிரியான சிம்டம்ஸ் டயபெட்டிஸில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே வர ஆரம்பிக்கும் அடுத்து வெயிட் ஜாஸ்தியாக போட்டே இருக்கும் முடி கொட்டும் முகப்பருக்கள் வரும் கழுத்து சுற்றி கருப்பாகும் மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் தேவையில்லாமல் கோவப்படுவாங்க தேவையில்லாமல் டிப்ரெஷனில் அழுகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் மாறி மாறி வரும் ஸோ உடல் சார்ந்த மனம் சார்ந்த அழகு சார்ந்த பிரச்சனைகளில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பிசிஓஎஸ் அல்லது இரகுலர் பீரியட்ஸ் ஏற்படுத்தும் இதை ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கான்னு தெரிஞ்சிடும் தேவைப்பட்ட தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட்டும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து பாருங்கள் T3, T4, THS, கால்சிட்டோனின் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணும்போது நிரந்தரமாகவே தீர்வாயிடும் எந்த ஊருக்கும் கால் பண்ணியிருக்கீங்க சென்னை டி நகர் தான் கிளினிக் இருக்கு அப்பாயின்மெண்ட் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்க லேண்ட்லைன் நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து பாக்கலாம் 044-243-5222 இந்த நம்பர் கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கம்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நாங்க சுப்புலட்சுமி புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் ஓகே சுப்புலட்சுமி இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி தான் மேடம் உங்க வயசுமா எனக்கு வயசு 37 ஆகுது ஓகேமா டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா வணக்கம் மேடம் வணக்கம் சுப்புலட்சுமி சொல்லுங்கம்மா எனக்கு பாத எரிச்சல் இருக்கு மேடம் ஓகே டயபெட்டிஸ் எதுவும் இருக்கா சக்கரை வியாதி இது சுகர் சுகர் செக் பண்ணிட்டேன் சுகர் இல்ல தைராய்டு செக் பண்ணா தைராய்டு இல்ல வேற என்ன பிரச்சனை தெரியல பாத எரிச்சல் இருக்கு மேடம் ஓகே மோஷன் ஃப்ரீயா போதா ஸோ அதனால் பாடி எல்லாமே ஹீட் ஆகும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க உணவில் வந்து புளியை வந்து குறைச்சிக்கோங்க புளி அதிகமாக சாப்பிட்டாலும் பித்தம்னு சொல்லக்கூடிய ஹீட் அதிகமாகி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரிஜினலான அந்த சாண்டல்வுட் கிடச்சிதுன்னா அதை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இழைச்சிட்டு ஒரு மிளகளவுக்கு வந்து பாலில் கலந்து டெய்லி நீர் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகும் பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மைன்ற பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அதை பற்றின ஒரு பெரிய புரிதலும் அதை எப்படி கியூர் பண்ணுறதுன்னு பற்றின ஒரு திங்கிங்குமே வருதுன்னு சொல்லலாம் ஆனால் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது பியூபர்ட்டி டைம்லேருந்து பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு பிசிஓடி இருக்கிறவங்களும் அதை அலட்சியமாக விடும்போது என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படுத்துது ஓகே இப்போ பிசிஓஎஸ் இருக்குது ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ திருமணத்துக்கு அப்புறமா
அவங்க வந்து குழந்தைக்காக முயற்சி செய்யும்போது எய்தர் அவங்களுக்கு குழந்தையே நிற்காமல் திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே கழிஞ்சு போயிடுது. என்னென்னு பார்த்தா பிசிஓஎஸ்னால தான் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்புறம் தான் ரியலைஸே பண்ணுறாங்க. என்ன தான் தெரிஞ்சாலும் ரியலைசேஷன் அப்படிங்கிறது வருடங்கள் ஆகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிசிஓடியோடையே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து 8 வீக்ஸில் ஹார்ட் பீட் வராமல் குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகிடுது. ஒரு சிலருக்கு வந்து 5 மாதம் தங்கி 7 மாதத்துக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஹை பிபி அல்லது ஹை பிளட் சுகர் வந்து ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் கூட மிஸ்கேரேஜஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே தாண்டி அவங்க திருமணத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத அவங்களே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ எளிதாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பிசிஓஎஸோடையே வச்சுட்டு அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டும் வந்து டெவலப் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் சப் மியூக்கோசல் ஃபைப்ராய்ட் கற்படி உள்சுவரில் ஃபைப்ராய்ட் டெவலப் ஆகும்போது குழந்தையும் சேர்த்து இம்ப்ளான்டேஷன் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து வளர்ந்து குழந்தை ப்ராப்பராக வளர சூழ்நிலை இல்லாமல் அது கரு களைஞ்சு கருச்சதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் கற்படி உள்சுவர் வந்து ஓவர் திக்கனிங் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் டியூப் வந்து பிளாக் ஆகிடுது. ஸோ ஃபெலப்பின் டியூப்பில் பிளாக்கேஜஸ் இருக்குது அதனால் வந்து குழந்தை இல்லைன்னு பார்க்கும்போது பார்த்தா அதோட ரூட் காஸும் பிசிஓஎஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அடினோமியாசிஸ் பல்கி உட்ரஸில் கர்ப்பையே கல் மாதிரி ஆகிடும். இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய வளர்ந்த முட்டைகள் உள்ளே தங்கிட்டு ஏற்படக்கூடிய அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன்னாலேயும் ப்ரொஜெஸ்ட்ரானாலேயும் அவங்களுக்கு வந்து கர்ப்பையுடைய பிரச்சனை வந்து கல் மாதிரி ஆகும்போது அதுக்கு ரத்த ஓட்டமே இல்லாமல் தடைப்படும் போது குழந்தையே இல்லைனாலும் பரவாயில்ல கர்ப்பை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, எனக்கு சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளையும் இருக்காங்க. ஸோ எனக்கு 35-40 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைகளும் இருக்குது. ஒரு சிலர் வந்து அசால்ட்டாக அந்த கர்ப்பை எடுத்து போட்டுறாங்க சினைப்பையோடு சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி செஞ்ச அளவுக்கு கூட என்னால் வேலை செய்ய முடியலங்கிற பிரச்சனை. ஒரு சிலருக்கு எனக்கு பிசிஓடி இருந்தால் என்ன ஃபைபர் இருந்தால் என்னன்னு விட்டுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ப்ளீடிங் போனால் ஒரு 1 மந்த்துக்கு ஃபுல்லாக கண்டினியூஸாக பீரியட்ஸ் போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஹேர் லாஸு, மைண்ட் ஸ்ட்ரெஸ், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இனிஷியலாகவே அந்த நீர்க்கட்டி அப்படிங்கிற அந்த வளர்ந்த முட்டைகளை கரைச்சி வெளியெடுக்கிறதுக்கு அருமையான ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. அதை சாப்பிடும்போதே அதெல்லாம் கரைஞ்சி அடுத்தடுத்த மென்ஸ்ட்ரேஷன் 1 or 2 மென்ஸ்ட்ரேஷன்லேயே அது கிளியராக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா பெர்மனெண்டாக கியூர் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் சுத்தி கொடுத்து பழைய கழிவுகளை நீக்கி ரத்த சுத்தி பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸும் கொடுத்து நஞ்சுக்களை நீக்கி லிவர் நல்லா இயங்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்து பழைய ஹார்மோன்ஸை வெளியேற வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதை கியூர் பண்ணலாம். ஏன்னா பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஒன்றா தைராய்டு பிரச்சனை இருக்குது, இல்லைனா ஃபேட்டி லிவரோ லிவர் சார்ந்த பிரச்சனைகளோ இருக்குது. இது ரெண்டையும் வந்து நம்ம சைட் பை சைட் ட்ரீட் பண்ணும்போது பிசிஓஎஸை பெர்மனெண்ட்டாக கியூர் பண்ண முடியும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், மலர் மேம், திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதாம்மா. உங்க வயசு? வயசு 36 மேம். ஓகே, ஃபைன்மா, பேசலாம். டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. ஆ, சரிம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், 10 இயர்ஸ் ஆகுது மேம் மேரேஜ் ஆகி. ஓகே. பேபி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி. ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு கர்ப்பப்பை பக்கத்துல, அதை ரிமூவ் பண்ணனும்னாங்க, அது எடுத்தோம். ஓகே. ட்ரீட்மெண்ட் போயிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இடையில விட்டுட்டோம்னாங்க, 4 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல, குழந்தை நிக்கணும், நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தா நிக்கல. அதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா, அது ஃபைப்ராய்டு இருந்து நீங்க ரிமூவ் பண்ணீங்க, பட் திருப்பி ஃபைப்ராய்டு வந்துச்சு இல்லையான்னு பாத்தீங்களா? ஆ, பாத்து செக் பண்ண மேம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு, அதெல்லாம் இல்ல, நார்மலா இருக்குன்னுட்டாங்க. ஓகே, உங்களோட ரீசெண்டா எடுத்த அல்ட்ரா சவுண்ட் ஹோல் அப்டோமன் ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? ரீசெண்டா இப்ப நான் வெளியில என்ன காரணத்தினால நீர்க்கட்டிகளோ வேற ஏதாவது இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், நான் ரேவதி பேசுகிறேன், பாண்டிச்சேரியிலேருந்து. ஓகே ரேவதி, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? வயசு 25. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், வணக்கம் ரேவதி, சொல்லுங்கம்மா.
எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே. மேரேஜ் ஆகி 1 இயர்ல நான் டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் கிட்ட போனப்ப எனக்கு எல்லாமே ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. ஓகே மா. எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து செமன் ரொம்ப கம்மியா இருக்கு, கவுண்ட் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாங்க அந்த 1 மந்த் தான் டாக்டர் கிட்ட போய் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் போல நேச்சுரலாவே உங்க வீடியோஸ் தான் யூடியூப்ல பார்த்து நேச்சுரலாவே ஸ்டோன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப செமன் டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போனோம். ஓகே. அப்போ வந்து அவங்க வந்து நான் கரெக்டா இருக்கு, செமன் இருக்கு கரெக்டா இருக்கு, இதுக்கப்புறம் கவுண்ட் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எனக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாங்க, ஸ்டடி பண்ணி ஹெச்விஜி இன்ஃபெக்ஷன் போட்டாங்க, எக் ரப்சர் ஆகுறதுக்கு பண்ணி ப்ரொஜெஸ்டன் டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க. எதுக்குமா உங்களுக்கு ஆல்ரெடி நார்மலா இருக்கும் போது எதுக்கு முட்டை வளர்ச்சிக்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. இப்போ வந்து 30th பீரியட் வந்திருக்கு. இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹஸ்பண்ட்க்கும் நார்மலா இருக்கு, ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா இருக்கு, எனக்கும் எதுவுமே இல்ல, நீர் கட்டியாது, இது தைராய்டு. ஓகேமா, உங்களோட ஹஸ்பண்டோட ரீசன்ட் செம் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அது நார்மல் ஆயிடுச்சான்னு நான் பாக்குறேன். ஏன்னா மார்ஃபாலஜி 12% இருக்கணும், மொட்டிலிட்டி 33% இருக்கணும், டோட்டல் கவுண்ட் 80. மார்ஃபாலஜி வந்து 50%, மொட்டிலிட்டி வந்து 55% இருந்தது, கவுண்ட் வந்து 23 மில்லியன் இருந்தது. 23 மில்லியன் பத்தாதுமா, நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு 80 to 120 மில்லியன்ஸ் வேணும். இப்போ ரீசெண்டாக 15 to 45 மில்லியன்ஸ் நார்மல்னு ப்ராக்கெட்டில் போடுறதுக்கான காரணம் இந்த 5 வருஷமாக தான், காரணம் IVF டெக்னாலஜி வந்ததுனால. பட் இயற்கை கருத்தரிப்புக்கு 80 to 120 மில்லியன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் ஃபுட்லேயே ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, பட் ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸ் வந்து 10 to 100 times மோர் பவர்ஃபுல். ஸோ எடுக்கும்போது மினிமம் 3 மந்த்ஸ்லேயே ஈஸியாக 80 மில்லியன்ஸ் கொண்டு வந்துடலாம். நம்ம மெடிக்கேஷன்ஸில் எசோஸ்ஃபார்மியா சுத்தமாக கவுண்டிங் இல்லாதவங்களுக்கே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்மளோட கேம்ப் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மாதம் செகண்ட் வீக் சாட்டர்டே சண்டே, கம்மிங் சாட்டர்டே சண்டே பாண்டிச்சேரியில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர வேண்டிய நம்பர் 0442433522. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? அம்மா, நாங்கள் கார்மடையிலேருந்து பேசுங்க, சரஸ்வதிங்க பேர். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் கேள்வி. ஓகே, உங்கள் வயசுமா? வயசு 28-29 ஆகுதுங்க. டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு 8 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் குழந்தைங்க இல்லைங்க. ஓகே. ஸ்டார்டிங்ல பீரியட் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. சரிம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக டேட் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு சனப்பாயில நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கே போகலீங்க, லாக்டவுன் ஆனதுல இருந்து போக முடியலைங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இருக்குது, இப்ப இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறேன். திருமணமாகி 8 வருஷம் ஆகுது, உங்களுக்கு நீர்க்கட்டிகளும் இருக்கு. உங்க கணவருக்கான விந்தணுக்கள் பரிசோதனை பண்ணீங்களா? பாருங்க, கண்டிப்பா ஒரு 3 to 6 மாதங்கள் மருந்து எடுக்கும்போது உங்களோட கர்ப்பை வந்து சுத்தம் படும் போது சினைப்பை நீர்க்கட்டிகள் எல்லாம் கரைஞ்சு உங்களோட மென்ஸ்ட்ரேஷனில் வெளியே வந்துடும். ப்ளஸ் நல்ல குவாலிட்டி ஆஃப் த எக், எண்டோமெட்ரியம் திக்னஸ், ஏஎம்எஸ் லெவல், இதெல்லாமே வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு உங்களுக்கான மெடிக்கேஷன்ஸும் சைட் பை சைடு உங்கள் கணவருக்கான மெடிக்கேஷன்ஸில் டெஸ்டோஸ்டான் பூஸ்ட் பண்ணி ஏழு உடற தாதுக்களை வந்து விருத்தி அடைய வைக்கும் போது டோட்டல் கவுண்ட், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி எல்லாமே அதிகமாகும். ஸோ இது வந்து அவங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது 2-3 மந்த்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் கிளென்ஸ் ஆகி அடுத்தடுத்த மாத விடையில 2-3 மாதம் சுத்தமாக வெளியே வந்ததுக்கப்புறம் 4ஆம் மாதத்தில் நீங்கள் மருந்து சாப்பிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம், உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை நிற்கும். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்கம்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜெரினா, நான் கூடவந்தில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? 37. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங், சொல்லுங்கம்மா.
எனக்கு மூணு வருஷமாவே பீரியட் டைமுக்கு முன்னாடி ஹெட் பெயினா இருக்கு, ஒரே தலை பயங்கரமா வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ஒரு நாள் முன்னாடி ரொம்ப வலிக்குது, அது கண்ணை கூட திறக்க முடியல அந்த அளவுக்கு வலிக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பீரியட் வந்த உடனே எனக்கு சரியா போயிடுது, அந்த தலைவலி உடனே விட்டுருது. அதுக்கு எதனால டேப்லெட் எடுத்தாதான் தலைவலி, இல்லைன்னா தலைவலி விடவே மாட்டேங்குது. கர்ப்பப்பையில கெட்ட வாயுக்குள்ள ஏதாவது தங்கி இருந்தா அந்த மாதிரி இருக்குமா? இப்படி நமக்கு ஸ்டமக் வந்து ப்ளோட் ஆகுது, சரியா மோஷன் போகலாம் அப்படின்னா, உங்களுக்கு சரியா கர்ப்பையில் உள்ள அழுக்குகள் வெளிப்படாத போது அங்க ஒரு காத்து, கெட்ட காத்து மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்த ரெண்டு பீரியட்ஸ்க்கு வந்து நீங்க கருப்பட்டி, அதுக்கப்புறம் பூண்டு, பெருங்காயம், இது மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நெல்லிக்கு அளவு உருண்டையை காலில் காலில் எம்டி ஸ்டொமக்கில் பீரியட் டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. கருப்பையில் தேவையில்லாத கெட்ட அழுக்குகள் வாயுக்கள் இருந்தால் கிளென்ஸ் அவுட் ஆகும். அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் டைமில் தலைவலி ஏற்படாதுமா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். சோ யூசுவலா வந்து நிறைய வருது, அப்புறம் பார்த்தா நின்னுது. டாக்டர்ட்ட எல்லாம் கொண்ட காமிச்சோம், செக்அப் எல்லாம் பண்ணி ஸ்கேன் எடுத்துலாம் பார்த்தோம். எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்ப மறுபடியும் வந்து இப்ப 15 நாள் வந்துட்டு நின்னுடுச்சு, மறுபடியும் இப்ப வந்துகிட்டே இருக்கு. ஓகே, கர்ப்பப்பையில எந்த விதமான கட்டிகளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. மெனோபாஸ் டைமில் எல்லா பெண்களுக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான், வந்தால் போய்கிட்டே இருக்கும், ஒரு மாதத்துக்கு திருப்பி 3 மாதம் வராது. இது வந்து உங்களுக்கு முற்றிலும் நிற்கக்கூடிய ஒரு தருணம்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும், யாராவது நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு டிபெண்டன்சியும் உங்கள் மனசில் தோணும். இது இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகும், ஒரு வகையான சூடு வந்து அடி மூலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி முகத்து வரைக்கும் வந்து வேர்க்கும். ஸோ இதெல்லாமே ஹார்மோனெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு வந்து நிற்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த நின்று போன ஹார்மோன், ஏன்னா இவ்வளோ முட்டை உங்களுக்கு உள்ள ஸ்டாக் இருக்கனால ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சுரந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெல்பீயிங் கொடுத்துட்ருக்கும். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு முட்டைகள் இல்லாத ஒரு தருணத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதை மீண்டு வரதுக்கு கொஞ்சம் அதிமதுரம் டெய்லியுமே காலைல நைட் 2 வேளை தேனில் 1 ஸ்பூன் கலந்து சாப்பிடுங்க. அதே போல் கருப்பு எள்ளு உருண்டை டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் கருப்பு எள்ளு வாங்கி வீட்டில் வறுத்துட்டு கருப்பட்டியோட லைட்டாக சூடாக இருக்கும்போதே மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு உருண்டையாக உருட்டி வச்சு டெய்லி ஒரு உருண்டை சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக உங்களோட மெனோபாஸை ஈஸியாக எதிர்கொள்ளும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி பெண்கள் சார்ந்த கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, கருப்பையை பலமாக வச்சுக்கிறதுக்கு உணவுகள் ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போல் வந்துட்டு கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாகும் போது கூட வந்துட்டு இந்த கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியே ஆகுது. இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதே போல் வந்துட்டு நிறைய பேர் யோகா பண்ணலாம், இல்லைன்னா ரொம்ப டயட்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் டயட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கமும் கொடுங்க. ஓகே, இப்போது உடல் பருமனால் பிரச்சனை கர்ப்பப்பையில் வருதுன்னு தாண்டி சினைப்பை நீர்க்கட்டிகள்னால தான் உடல் பருமன் ஏற்படுது. ஏன்னா அந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் பிசிஓஸ் இருக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகினால நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் உள்ளே தங்கி தான் உங்களுக்கு வெயிட் போடுது. ஸோ பிசிஓஸ் இருக்கும்போது சுத்தமாக சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, ஒரு 4-5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, வெயிட் குறையாது, காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராப்பரான ஹெல்த்தியான நியூட்ரியஸ் டயட், அதாவது பேலன்ஸான டயட்டும் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லா குறையிறதை அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹார்மோன் செக்அப் ரொம்ப முக்கியம். தைராய்டு செக் பண்ணிக்கணும், பிசிஓஎஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதை ரெண்டி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கணும். எடுத்தோடனே வெயிட் குறைச்சா இது ரெண்டு சரியாகுது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அதையும் தாண்டி அவங்க ஹெல்த்தியான ஃபுட், அதாவது டயட் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு செரண்டரி நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டுக்கு தேவையான, அதாவது நம்ம எந்த விதமான வேலையும் செய்யாமல் ஜஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருந்தாலுமே நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணும் இல்லையா, ஸ்ப்ளீன் ஃபங்க்ஷன் ஆகணும், நுரையீரல் வந்து நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ அது பாட்டுக்கும் காற்றை இழுக்குது வெளியே விடுது, அதாவது அதோட வேலையை ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மினிமமாக பெண்களுக்கு தூங்கிட்டு இருக்கக்கூடிய பொசிஷன்லேயே தேவையான கேலரிஸ்ன்னு பார்த்தா 1200 கேலரிஸ். ஸோ அது அதையாவது கண்டிப்பாக சாப்பிட்ணும், அட்லீஸ்ட் 1200 to 1500 கேலரிஸ் வந்து ஒரு டயட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கும் போது நிறைய டைப் ஆஃப் டயட் இருக்கு. ஸோ அதில் வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்குள்ளார சாப்பிட முடியும்னு சொல்லி நிறைய பெண்கள் 12 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, 8:00 க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் 4 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான டயட் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான எளிமையான தீர்வுகள் கிடைக்கும். ஓகே ஃபைன் மேம், இந்த 1 ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லின் கிரிட்டிகாட்டிலையும் பேஃபின் யூ.